ஹாய் ரோன், நான் அதிசய் ஷுஃபைல். இன்னைக்கு நம்ம விஷால் சார் நடிச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் லத்தி. ஸோ அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸில் இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போதே வந்துருந்தா ஒரு போலீஸ் பிசி வந்துருந்தா ஒரு லத்தியோட ரத்தக்கரையோட நிற்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டே விட்டுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே ஹைப் ஆயிடுச்சு. சரி ஓகே, இது ஒரு ரா கண்டென்ட்டாக ஒரு ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்தேன்னா நம்மளோட ஸ்டண்ட்டு மாஸ்டர் வந்தேன்னா பீட்டர் ஹெயின் அப்படின்னு சொல்லும் போதே ஓகேடா, இன்னைக்கு வேற லெவல் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்குள்ளே போனோம். ஸோ அது வந்து நான் ஒர்க் அவுட் ஆச்சா ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட பிளாட் என்ன, அது வந்து என்ன எப்படி கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த படத்தோட பிளாட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சஸ்பெண்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பிசி நம்ம விஷால் சார் வந்தேன்னா திருப்பி ரீஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற நம்ம பிரபு சார். ஸோ அவருக்கு வந்தேன்னா ஒரு ஃபேவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சார்கிட்ட கேட்குறாங்க. என்ன ஃபேவர் அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி என் பொண்ணு வந்தேன்னா வெளியே போயிருக்கும்போது ஒருத்தன் தப்பாக பிஹேவ் பண்ணிக்கிட்டான், அவனை வந்து என்ன நான் பார்த்துட்டேன், அவனால தான் என் குடும்பமே இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்குது, என்னால் வந்தேன்னா அவனை அடிக்க முடியாது, ஸோ அதனால் நீ வந்தேன்னா எனக்கு அவனை அடித்து என் கண்ணு முன்னாடி அடிக்கணும்னு அதை நான் பார்க்கணும், அது எனக்கு ஒரு ஃபேவரை பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, விஷால் சாரும் வந்தேன்னா மறுக்க முடியாத ஒரு நிலைமையில சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இவ அந்த அடிப்பட்டவர் வந்தேன்னா ஒரு பெரிய வில்லனோட பையனாக இருக்காங்க, அவங்க வந்தேன்னா விஷால் சார் வந்தேன்னா ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரி தான் லத்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது வந்தேன்னா ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்டோரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்தேன்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து ஒரு ஒரு 10 நிமிஷத்தில் படத்தில் எல்லாமே வந்தேன்னா ஃபைட் சீன் தாங்க. ஒரு 45 நிமிஷம் வந்தேன்னா ஒரு பில்டிங்கில் வந்தேன்னா அந்த ஃபைட் சீன் நடக்குது. ஸோ அதில் வந்தேன்னா விஷால் சார் வந்தேன்னா எப்படி அது போரிட்டு அது வந்து நம்ம வென்றாரோ வெல்லலையா அப்படின்னு சொல்லி தான் கிளைமேக்ஸ் போர்ஷனாக இருக்குது. இதில் பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு சொன்னால், படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்ஸாக வந்தோன்னா பயங்கரமாக இருக்குது. ஃபைட்டு அந்த ஆக்ஷன் பிளாக் எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தை வந்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்தோன்னா ஒரு ஆவரேஜாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஆஃப் வந்தோன்னா ஒரு செம்மையாக இருக்குது. ஆனால் பட் வந்து செம்ம லேகுங்க, பயங்கரமான லேக் வந்தேன்னா அந்த ஒரு செகண்ட் ஆஃபில் வந்து நிறைய இடத்துல பார்த்தேன். ஸோ அதெல்லாம் மறந்துட்டு ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம விஷால் சார் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு ஆள் இருக்காப்புல நம்ம ரமணா, அவர் தான் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசரும் கூட. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் நெயில்டிட்னே சொல்லுவாங்க, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் விஷாலும் சரி நம்ம ரமணா அவங்களும் இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் வந்து கிளாஷ் ஆஃப் தி சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. திக்கு திக்குன்னு இருக்குது சில போர்ஷன்ஸ் எல்லாமே. பிஜிஎம் வந்து ஏன்னா சிவன் ஃபேன் நான் சொல்கிறேன், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து ஏன்னா பிஜிஎம்மே வந்து எவ்வளவு தாகலன்னா சொல்லலாம். ஸோ ஓவரால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி வந்தோன்னா பெஸ்ட்டாக இருக்குது, ஆர்ட் டைரக்ஷன் சூப்பராக இருக்குது, ஸ்டண்ட்டு வந்தோன்னா பெஸ்ட்டு. பெயிட்டர் ஹெயின் வந்தோன்னா அவர் வந்தாவே களைகட்டது தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்தோன்னா அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சுனைனா வாங்க மேடம், விகில் நயன்தாரா அவங்க மாதிரி வந்து நீங்களும் போய் நின்றுக்குங்க அப்படின்னு தான் இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்கல அவங்களுக்கு. ஆனால் பட் வந்தேன்னா வர போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓகே, ஒரு ஒரு லிங்க் செயின் மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பையன் குட்டி பையனாக நடிச்சிருக்கக்கூடிய பையனாக இருக்கட்டும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ரமணா வில்லன்னா அவருக்கு ஒரு அப்பா, அவர் வந்து என்ன சுரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து என்ன வில்லனாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவரோட கேரக்டர் வந்துன்னா பெருசாக எடுப்பில்ல, அவங்க ரொம்ப பெரிய ஒரு ரவுடிசம்னு சொல்லிட்டு காட்டினது ரமணாவுக்கு தான் ஹைப் ஏற்றுச்சே தவிர இவருக்கு வந்து என்ன பெருசாக ஒரு ஹைப் ஏற்றலை. ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் வந்து என்ன படத்தோட ஹார்ட் ஒர்க் பார்க்கும்போது விஷாலும் சரி டேரக்டர் அவர் வந்து நான் பயங்கர மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனையும் வந்தேன்னா ஸ்கெச் பண்ணி வந்தேன்னா பண்ணதே பெரிய விஷயமா இருக்கு. விஷால் சாரோட ஹார்ட் ஒர்க் வந்தேன்னா சில மீம்ஸும் சில ரிவ்யூ அவங்க பண்ணுறவங்களால வந்தேன்னா இந்த படம் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது. பட் அது எதுவுமே காதில் வாங்காதீங்க. பட் வந்தேன்னா படத்தை போய் ஒரு ஆக்ஷன் ஒரு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரசிகர்களுக்கு கண்டிப்பாக வந்தேன் இந்த படம் வந்து நான் பிடிக்கணும்னு சொல்லலாம். ஸோ தயவு செஞ்சு வந்தேன்னா படத்தை போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு வந்தேன்னா
பிடிக்காமல் போகலாம். பட் வந்து ரொம்ப வெறுக்கிற மாதிரி இந்த படம் வந்து எனக்கு கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். படம் வந்து டோட்டலாக வந்து எனக்கு வந்து ஒரு 70% வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு, 30% வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இதுதான் என்னோட ரிவ்யூ. தென் ஒரு நல்ல ரிவ்யூட வந்து உங்களுக்கு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை.